வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூனிட் ஃபைவ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அட்மிஷன் ஆஃப் இயர் பார்ட்னர். ஸோ நம்மளோட பிஸ்னஸில் புதுசாக ஒரு பார்ட்னர் வந்து வரும்போது நம்ம ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸஸ், ஏதாவது ரிசர்வ்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளுடைய ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். அடுத்ததா நம்மளோட அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை வந்து நம்ம புதுசாக ஒரு பார்ட்னர் வரும்போது நம்ம ரீவேல்யூ பண்ணுவோம். ஸோ எதனால் அப்படின்னா, அவர் வரும்போது ஆஸ் ஆன் டேட்டில் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை வந்து ரீவேல்யூ பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டோ இல்லை லாஸையோ வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து முக்கியமானது, அவங்களுடைய புதுசாக ஒரு பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் அண்ட் தென் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து குட்வில். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து குட்வில் இருக்கும் இல்லையா. இப்போ புதுசாக ஒரு பார்ட்னர் வந்து ஆட் ஆகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ஷேரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க புது பார்ட்னருக்கு ஃபேவராக. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த புது பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவார்னா, குட்வில்லாக வந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. அதில் வந்து சில சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இந்த குட்வில் வந்து எப்படி என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்றதுக்கான இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சப்போஸ் நியூ பார்ட்னர் வந்து கேஷாக கொண்டு வந்தா குட்வில்காக, கேஷாக கேபிட்டல் போக தனியாக ஒரு அமௌண்ட் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக வந்து சப்போஸ் அவர் வந்து கேஷாக வந்து குட்வில்காக கொண்டு வரல அப்படின்னா அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் வந்து நம்ம பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் இந்த குட்வில்கான ட்ரீட்மெண்ட்ல தேர்ட் மெத்தட் பார்க்க போறோம். ஸோ தேர்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த நியூ பார்ட்னர் வந்து அவருடைய ஷேர் ஆஃப் குட்வில் இருக்கும் இல்லையா, ஏன்னா அவரோட ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவர் காம்பன்சேட் பண்ணும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்காக. ஸோ அந்த ஷேர் ஆஃப் குட்வில்ல அவர் வந்து பாதி மட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் அவர் வந்து கேஷாவோ இல்லை ஒரு அசட்டாவோ கொண்டு வந்தார்னா பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து அந்த நியூ பார்ட்னர் தான் வந்து காம்பன்சேட் பண்ணணும் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், டூ ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ நம்மளுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஃப்ளக்சுவேட்டிங்காக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். இதுவே வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ என்னதுன்னா, அவர் எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் அவர் வந்து கேஷாக கொண்டு வர போகிறாரு. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம கேஷ் ஆர் பேங்க் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ பேலன்ஸ் அவர் எவ்வளோ கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சம், வருண் அண்ட் பரத் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் 5:4. They admit Damu into partnership. The new profit sharing ratio is agreed at 1:1:1. Damu's share of goodwill is valued at ₹15,000, of which he pays ₹10,000 in cash. Pass necessary journal entries for adjustment of goodwill on the assumption that the fluctuating capital method is followed. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தாமோடைய ஷேர் ஆஃப் குட்வில் வந்து எவ்வளவு 15,000. ஸோ இதில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, 10,000 rupees வந்து கேஷாக வந்து கொண்டு வந்துட்டார். அப்போ பேலன்ஸ் 5,000 அவர் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த 15,000 நம்ம எந்த பேசிஸில் வந்து நம்ம பிரித்து கொடுப்போம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுத்துருக்கிறனால. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஃபர்ஸ்ட் வருணுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். அவருடைய ஓல்டு ஷேர் வந்து எவ்வளவு, 5/9.
minus or new share one divided by 3. So namalukku denominator vandu same ah illa. So nama vandu enna pannalam indha idu vandu same pandrathukaga equalize pandrathukaga namo 3 ala multiply panni divide pannalam. So which is equal to 5 by 9 minus 1 into 3 divided by 3 into 3. So which is equal to 5 minus 1 3s are 3 divided by 3 3s are 9. 9 equal to 2 divided by 9. So next vandu Bharathudaiya sacrificing ratio enna appdi avare old share vandu evlavu 4 divided by 9 minus avare new share vandu 1 divided by 3 so same nama enna pannom denominator vandu same ah illadadnala 1 into 3 divided by 3 into 3 which is equal to 4 minus 3 divided by 9 equal to 1 divided by 9 appo avangalude sacrificing ratio vandu ennadu 2 is to 1 So, if you have a journal entry, first one the cash or bank account debtor. How much cash? 10,000 rupees. So, 10,000 first debit. Next, Damu's capital account debtor. So, this is the actual amount. Goodwill 15,000 rupees கொண்டு வந்திருக்கணும் ஆனா 10,000 கொண்டு வந்துட்டார் அப்ப பேலன்ஸ் 5,000 அவருடைய கேபிடல் அக்கவுண்ட்ல இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் சோ இத வந்து யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும் ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு தட் இஸ் வருண்ஸ் கேபிடல் அக்கவுண்ட் டு பரத்ஸ் கேபிடல் அக்கவுண்ட் எந்த ரேஷியோல சாக்ரிஃபைசிங் ரேஷியோல தட் இஸ் 2 is to 1 அப்போ 15,000 into 2 divided by 3 10,000 வருணுடைய ஷேர் தென் 15,000 into 1 divided by 3 5,000 வந்து பரத்துடைய ஷேர் நரேஷன் வந்து being share of goodwill of தாமு credited to old partners in sacrificing ratio இதுக்கு ரிலேட்டடா வேற சம்ஸ் இருந்துச்சு அப்படினா அத நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா அத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க प्रीवियस கிளாसेस ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன் அத கிளிக் பண்ணி போய் பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த கிளாसेस எல்லாமே வந்து யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம உங்களோட फ्रेंड्सக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க